என்ன பேர்? சசிகாந்த் குமார் இருக்கும். சரி, சசிகாந்த் குமார். சசிகாந்த் சரி, ஓகே. என்ன கம்பெனி? பானிபத்ல இருக்கும். பானிபத். பானிபத் சரி. ஹரியானா ஸ்டேட் இருக்கும். சரி, ஓகே. சரியா? என்ன வந்து துணி பிசினஸ் நான் ஹோல்சேலர் பிசினஸ் இருக்கா. சரி, ஓகே. இப்போ என்ன கடவுள் 5 கடவுள் இருக்கா. எனக்கு கடவுள் இப்போ 10 லட்சம் கிலோ துணி இருக்கும். 10 லட்சம் கிலோ? 10 லட்சம். சரி, இப்போ எப்படி நீங்கள் வந்து கொரியால இருந்து இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்க? இல்லை, இங்கே சேதா பொரியா அங்கே ஐட்டம் அங்கே சே துணி வருதா. சரியா? துணி வருது. இங்கே இருந்து என்ன போகுது அங்கே? இங்கே சே நிறைய ஐட்டம் இருக்கா, ஃபுட் ஐட்டம் இருக்கா, நிறைய ஐட்டம் இருக்கா. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ரோட்டில் வச்சாலும் சரி, கடை ஒரு கடை வந்து பிடிச்சி வச்சாலும் சரி, இல்லை ஒரு ஷோரூம் வச்சாலும் சரி, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த உங்ககிட்ட வாங்கி? நான் நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஆன்லி 20,000 உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து இதில் வந்து நல்ல துணி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, குவாலிட்டி சரியில்லை எப்படி இருக்கு எனக்கு தெரியாதுல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது உள்ள குவாலிட்டி எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம் ஜி. நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஓகே, கண்டிப்பா. சரி, ஓகே. சரி, நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பார்த்தாலும் பானிபட் பானிபட், அதாவது பார்ட் 1 வீடியோ போட்டாலும் போட்டாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கால் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களோட தேவைகள் இருக்குன்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க பார்த்தா, கால் பண்ணி ப்ரோ எப்படி ப்ரோ பிசினஸ் பண்ணலாமா, லாபகரமாக இருக்குமா, கிளாத் எப்படி இருக்கும், யூஸ்வடி கிளாத்தா இல்லை வந்து சர்ப்ளஸ் ஐட்டமா இல்லை வந்து புது துணியா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது எப்படின்னு சொல்கிறதுனு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் பண்ணாமலே கிடையாதுங்க. பட் வந்து இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்டில் நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்ட் 2 பார்த்துட்டு கிடச்சி எண்டில் நான் என்ன சொல்கிறேன்னு கண்டிப்பாக பாருங்கள். அதாவது பார்ட் 1 நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க எங்கே இருக்கிறாங்க, இந்த பானிபட் எங்கே இருக்குது, இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி கிளாத்லாம் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்டல் அது நம்ம நிறைய பார்த்தோம், ஒரு 10 லட்சம் குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தார் அவர். அந்த பண்டலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பானிபட்டை நம்ம ஆல்ரெடி நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், மூன்றாம் பானிபட் போர் அப்படின்னு ஒரு 3 போர்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ அந்த பானிபட் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பானிபட்டு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் பார்த்துட்டு வீடியோட எண்டில் நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த புது கிளாத்தா இல்லை வந்து பழசா, யூஸ்டு கிளாத்தா, சர்ப்ளஸா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எண்டை கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் வந்து பார்த்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்க்க புதுசாக வருவீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி தானே இது. ஸோ அதனால் என்ன அங்கே நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்காதவங்க பார்ட் 1 நம்ம பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். போன வீடியோன்னு சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பானிபட் மட்டும் இல்லைங்க, அதாவது பஞ்சாப் மாநிலம் லூதியானா இருக்குதுங்க, ஒன்று கல்கத்தா இருக்குது, சூரத் இருக்குது, இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது, நிறைய ஊர்கள் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் பானிபட் வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. டி இன்னும் எழுதுறது எல்சிடி மத்தலப் எல்சிடி என்ன? இதே கர்ள்ஸ்கா மிடி ஹைட்ராலிக் பிரஸ் இருக்கு சரியா, அதுல கொஞ்சம் பாருங்க பாருங்க ஜி, குவாலிட்டி ஒரு ஒரு பீஸ் பாருங்க, வேற லெவல் ஜி, செமையா இருக்கு பாருங்க குவாலிட்டி. 40 ருபீஸ் ஆன்லி 40 ருபீஸ் ஜி. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே. ரேட் ரொம்ப கம்மி, குவாலிட்டி எப்படி இருக்காங்க ஜி? இத்தனை வயசு குழந்தை போடலாம் இது? 12 வயசு தூ 12 வயசு வந்து போடலாம். சரி, ஓகே ஓகே. இது 22 வயசுக்கு கூட போடலாம். ஆமா ஆமா. சரி, ஓகே. ஒரு ஒரு பீஸ் பாருங்க ஜி, எல்லாமே 40 ருபீஸ் தான். ஆன்லி 40 ருபீஸ் ஜி, ஆன்லி 40 ரூபா. பாருங்க குவாலிட்டி பவுத் படியா, அச்சா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஏனா பானிபத்ல மெயின் தா, ஓகே, மெயின் கடவன் எனக்கு தா. குவாலிட்டி பாருங்க, குவாலிட்டி நல்லா இருக்கானே ஜி, உங்களுக்கு கடையில சூப்பரா சேல் ஆகும். சரி, ஓகே 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 ஓகே. ஒரு ஒரு பீஸ் பாருங்க, இது எல்லாமே சுருக்கமா இருக்கு. இதெல்லாம் இது எப்படி இஸ்திரி அயன் பண்ணாமா இல்ல அப்படியே வித்தறலாமா? இல்ல இல்ல, ஐரன் ஆகும்.
இது ஐரன் பண்ணிட்டு டேக்கிங் பேக்கு கறி வேகல பேக்கிங் பேக் பண்ணி நம்ம செல் பண்ணலாம். நம்ம வாங்குற கஸ்டமர் பண்ணிக்கணும் அது. ஆமாம்மா, எனக்கு இங்கே இருக்கோ, இங்கே தான் ப்ரெஸ் கவுண்டர் இருக்கா, ஐரன் பண்ணுறே அங்கே இங்கே தான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தரும். நீங்கள் நீங்களே கொடுத்துருங்க ரெடி. ஆமாம், உங்களுக்கு சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகேவா நல்லா இருக்கும் எல்லாமே. இதில் டேமேஜ் எதுவுமே வராது, இதில் டேமேஜ் ஆகாதாஜி. இது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இதே மாதிரி ஆகும். இது ஸ்மைலே வராது. ஒரு பீஸ் 40 ரூபா வருது. ஆன்லி 40 ரூபா செல் பண்ணலாம். அவங்க இங்கே 200 ரூபாயா 180 ரூபாய் இது மாதிரி செல் பண்ணலாம். செல் பண்ணால் கிடைக்குமே, தீர்ப்பில் ஃபைதா லாபம் இருக்கும். பாருங்க குவாலிட்டி பாருங்க ஜி, கீழே தேக்கும் பாருங்க குவாலிட்டி. இது என்ன, இது கொரியால இருந்தா வருதா? ஆஞ்சி. சரி ஓகே ஓகே. இது என்ன கபடா, இது என்ன துணி? இது ஏ गर्ल्स लोग डालता जी अंदर का कपड़ा देखो. நான் இது कौन सा ஏ மிடி மீ आता है जी. மிடி? हां மிடி. சரி ஓகே. गर्ल्स மிடி. गर्ल्स மிடி. ஆஜி. எல்லாமே 40 ரூபா. ஆன்லி 40 ரூபா பாரு குவாலிட்டி. ஜி எல்லாமே என்ன ஐட்டம் இந்த ஐட்டம் ஃபுல்லா? இதல்ல டீ-ஷர்ட் ஜி. எல்லாமே ஜென்ஸ் டீ-ஷர்ட். ஆ ஜென்ஸ் டீ-ஷர்ட். சரி ஓகே. இதுவும் திறந்து பார்க்கலாமா? ஆமா. இது இது திறக்கும், இது ஓபன் பண்ணி காட்டுங்க பாப்போம். இதை ஓபன் பண்ணலாமா? இதை பண்ணுங்க, இது பண்ணுங்க கண்டிப்பா. தேவா ஓபன் பண்ணி. ஓகே ஜி பாருங்க ஜி, இது 100 கிலோக்கு இருக்கா ஜி? 100 கிலோ. ஆமா ஆமா பாருங்க ஜி. சரி பாருங்க ஜி, பண்ணிடலாமா கண்டிப்பா. எல்லா கொரியா கா பேக்கிங், எல்லா கொரியா பாருங்க ஜி. இதர் அனேக பாருங்க. சரி ஓகே. எல்லா கப்பல் நீங்க கப்பல்ல வரதுல ஃளைட்ல வரதுங்களா? இல்ல ஷிப். ஷிப் கப்பல். ஷிப். ஆமா. சரி பாருங்க ஜி, இது கொரியன் கம்பெனி இருக்கா? கொரியன். நீ கம்பெனில போவாத? ஆ கொரியன். ஓகே ஓகே. நீங்க கம்பெனில போவாதீங்க, குவாலிட்டி தான் மெயின். கண்டிப்பா. ஆ பாருங்க குவாலிட்டி. ஓ சூப்பரா இருக்கு பாருங்க ஜி. என்ன கம்பெனி இருக்கா பாருங்க. என்ன கம்பெனி? இப்போ சம்மர் டைம்ல சூப்பரா இருக்கா ஜி? ரொம்ப கம்ஃபர்டபிளா துணிஞ்சி பாருங்க, கம்ஃபர்டபிள். நீங்க எங்க இருந்தீங்க? படவே இல்லையே, வேற லெவல் பாருங்க. என்ன பாருங்க சார் நீங்க. துணி சாஃப்ட் இருக்கா,
கம்ஃபர்டபுள் இருக்கு. ஒன்லி 35 ரூபாயா? ஆ இல்லை, உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிலோ, ஒரு கிலோ 5 கிலோ இதே மாதிரி ஆகுது. உங்களுக்கு வாங்கணும்னா 100 கிலோ 80 கிலோ இதே மாதிரி தான். ஆ ஏன்னா என்ன சின்ன பிஸ்னஸ் இல்லை, ஹோல்சேலர் பிஸ்னஸ் இல்லை, பல்க் தான். பல்க் இங்கே பல்க்லேயே தான் சேல் ஆகும். சரி. ஆ நீங்கள் ஒரு பல்க்லேயே ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20,000 நீங்கள் போட்டுச்சேன்னா உங்களுக்கு 80,000 இது மாதிரி லாப் ஆகும். குவாலிட்டி உங்களுக்கு நீங்க பார்த்துச்சுன்னா எத்தனை பீஸ் பெஸ்ட் இருக்கா? ஒன்று கூட இல்லையே. ஆ அதே மாதிரி நான் என்ன ஒரு 5% 5 பீஸ் இதே மாதிரி நான் சொல்றியா வீடியோவில். ஏன்னா கஸ்டமருக்கு ஆ 100% சொல்லியிருக்கா இதில் 5 பீஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இல்லைன்னா ஃபர்ஸ்டே 5 பீஸ் நான் சொல்றியா? ஆ ஓகே ஜி. இதே மாதிரி என்ன வேற அடுத்து ஓபன் பண்ணலாம்? ஓ கண்டிப்பா ஜி. அடுத்து ஓபன் பண்ணலாம். பேண்ட் இருக்கா? ஜீன்ஸ் பேண்ட் இருக்கா? இருக்கோ ஜி. ஆ தேக்கோ ரொம்ப இது. அப்புறம் திருப்பி நான் பேக் பண்ண மாட்டேன். கண்டிப்பா வாங்கும். நான் மயிலே பார்த்து நான் உங்களுக்கு இதை வாங்குவோம். கலர் குவாலிட்டி பாருங்க ஜி. இது கொரியன் ஜி? ஆ எல்லா கொரியன் ஜி, எல்லா கொரியன் பாருங்க ஜி. ஆல் சைஸ் மில்லேகா கே? எல்லா சைஸ், ஆல் இந்தியன் சைஸ். 28 30 32 34 36 40 அவ்வளோதான் இது சைஸ் பாருங்க ஜி. ஒரு ஒரு குவாலிட்டி குவாலிட்டி கலர் எல்லாம் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் வரும் பாருங்க ஜி. இது ஒரு பீஸ் எவ்வளோ வருது? அதே ஒரு பீஸ் என்ன ஜி இது 80 ரூபாய் 100 ரூபாய் இது மாதிரி ஆகும். அவ்வளோதான். கண்டிப்பா 200 ரூபாய் 280 ரூபாய் 300 ரூபாய் இதே மாதிரி செல் பண்ணுங்க. கண்டிப்பா ஜி. எங்க வாங்க ஜி? இல்லை ஜி இது ஹெட் பாருங்க குவாலிட்டி. ஓகே ஜி சூப்பர். எல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கு. எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் பாருங்க ஜி. எஸ் எல்லாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் தனியாக தனியாக இருக்கும் ஜி. ஆ எல்லாம் மிக்ஸ் தனியாக தனியாக பண்ணி இதே 80 கிலோ 100 கிலோ இது மாதிரி வரும். எல்லாமே வந்து சைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். சைஸ் எல்லாம் சைஸ் இந்தியன் சைஸ் தான் வரும். ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக வரும். இதில் டேமேஜ் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? டேமேஜ் இல்லையா ஜி. நான் ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிச்சு அதே மாதிரி ஆகும். ஓகேவா? வேற பீஸ் கட்ட முடியுமா? வேற பீஸ் இல்லோ ஜி. இதுல ரொம்ப கம்ப்ரஸ் இருக்கா? இது வேஸ்ட் ஆகாது துணி. அது நான் கஸ்டமர் எடுத்து திருப்பி வந்து பேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. ஓகே ஓகே பாருங்க ஜி. இது நீங்களே இஸ்திரி பண்ணி அயன் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆ கண்டிப்பா போவனா 300 ரூபாய் 280 ரூபாய் இதே மாதிரி ஆகும். சரி ஓகே 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 பாருங்க ஜி. ஒரு ஒரு பீஸ் 40 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். கண்டிப்பா ஜி. பாருங்க குவாலிட்டினா ஒயிட்ல இதை பார்க்கணும் பாருங்க ஜி. ஒயிட்ல தான் வந்து டேமேஜ் தான் கண்டிப்பா. ஆ கண்டிப்பா. ஓகே ஜி சூப்பர். அருமையா இருக்கு ஜி பாருங்க ஒயிட்.
ஆவாதாஜி இது ரொம்ப இது இருக்கும், இருக்க முடியாது, இருக்க முடியுது, இது ரொம்ப கம்ப்ரெஸ்ஸா இருக்கும். பாருங்க பாருங்க எல்லாம் வேற வேற கலர் குவாலிட்டி பாருங்க ஜி, எல்லாமே வெளிய எடுத்து காட்ட முடியாதா? இல்ல ஜி, இது ரொம்ப கம்ப்ரஸ் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது புரியுது. ரொம்ப டைட்டா இருக்கா? ரொம்ப டைட்டா இருக்கு பாருங்க, குவாலிட்டி துணி குவாலிட்டி. எல்லா சைஸ் மே கடங்க சட்டை, எல்லா சைஸ் XL ல இருந்து XL ல ஆல் ஆல் இன் ஆல் இந்தியன்ஸ். சரி ஓகே ஓகே. சோ இது மாதிரி வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? இது மாதிரி பரமா இது பார்த்த லேடிஸ் டீ-ஷர்ட் இருக்கா? மிடி பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல, அதே மாதிரி இதுல மிக்ஸ் டாப்ஸ் இருக்கு. மிக்ஸ் டாப்ஸ், இதுல அஞ்சு வெரைட்டி வரும். சிஃபான், ஜார்ஜெட், காட்டன், லைக்ரா, ரியோன், ஒரே வேல்ல உங்களுக்கு அஞ்சு டாப், அஞ்சு வெரைட்டி ஒரு பண்டல்ல வந்து ஒரு. இது 100 கிலோ கே வேல் இருக்கு. 100 கிலோ? ஆமா ஜி, 100 கேஜ். ஹாஂ ஜி. சரி ஓகே. இது என்ன ரேட் வருது? ரேட் உங்களுக்கு இதே 25 ரூபாய். இது மாதிரி ஒரு பீஸ் ஆகும், ஒரு பீஸ் ஆகும். 1 கிலோல உங்களுக்கு 8 பீஸ் வரும். ஓகே. எவ்வளவு விக்கலாம் நம்ம? 200 300 ரூபாய் சேவிக்கலாம். ஆ கண்டிப்பா. சரி ஓகே. இது என்ன ஜி? இதுல ட்ராக் சூட் இருக்கா ஜி? ட்ராக் சூட், ட்ராக் சூட் காமிச்சலாம், ஓபன் பண்ணிடலாமா? கண்டிப்பா ஜி, பாருங்க ஜி. ஆராம் சார், ஆராம் சார், நோ ப்ராப்ளம் ஜி. ரேட்டு ரொம்ப கம்மியா ஜி, ஒரு பீஸ் உங்களுக்கு 40 ரூபாய், 30 ரூபாய், அதே மாதிரி வரும். இங்கே ஒரு பீஸ் ரேட் இல்ல, இங்க கிலோ ரேட் இருக்கா? எல்லாம் கிலோ ரேட். அதிகமா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஜென்ஸ். ஆமா ஜி, ஆமா ஜி, இது ரெண்டுமே பேண்ட் சூட் ரெண்டுமே செட். ஆ ரெண்டு செட் ஆகும். ஆமா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருக்கறோம். ஆ ஸ்போர்ட்ஸ்ல போறோம். ஆ ட்ரைனர், ட்ரைனர் ட்ரைனர்ல எல்லாம் இல்ல. தெரிஞ்சு இது வந்து பட்டலா கூட. எத்தனை பட்டல வரும் இது? எவ்வளவு கேஜ் இருக்கு இது? இது 80 கிலோ இருக்கா ஜி? 80 கிலோ. ஆமா, இங்க 80 கிலோ 100 கிலோ தான் வரும் ஜி. சோ இது பல்க் ஆர்டர் பண்ணி, பல்க் ஆர்டர் பண்ணி. சரி, இங்க சர்வீஸ்ல கொடுத்தா ஜி. இது பேர், பேர் என்ன? லேடிஸ் சிஃபான் ஷர்ட். லேடிஸ் சிஃபான் ஷர்ட் ஜி. இது என்ன ரேட் வருது? இது ரேட் உங்களுக்கு 30 ரூபாய், 20 ரூபாய், இது மாதிரி இருக்கும். 20 ரூபாய் தான். ஆ 20 ரூபாய். ஓகே. பாருங்க ஜி, வர வர. இது 80 கிலோ கே வேல் வர ஜி. 80 கிலோ கே பண்டல். ஆ பண்டல். ஓகே ஓகே ஓகே. சரி ஜி. அப்புறம் வாங்க ஜி, நான் வேற ஐட்டம் பாருங்க. கர்ல்ஸ் ஏ ஏ பண்டல் மே கே ஏ மென்ஸ் ப்ளேசர். ப்ளேசர் அப்படினா என்ன? சம்மர் ப்ளேசர். சம்மர் இத போட்டு கல்யாணத்துக்கு போங்கோ, ஆபீஸ் போங்கோ. அப்படியா? கோட் சூட் மாதிரி வரும். ஆமா ஆமா. சரி ஓகே. இது என்ன ரேட் ஜி வருது? இது ஆன்லி 100 ரூபாய் ஜி. 100 ரூபாயா கோட் சூட்டா? ஓகே, போட்டு என்ன பாருங்க. ஓகே, போடு போடு, போட்டு காட்டுங்க, மக்கள் தெரியும். பாருங்க ஜி, வர லெவல் ஜி, சூப்பரா இருக்கு. வாட் இஸ் ஃபிட்டிங்?
வேற லெவல் ஜி. வெறும் 100 ரூபா தான். இது ஜி இது பண்டல் எத்தனை எத்தனை கேஜி இது? இது 100 கிலோக்கே பேல் இருக்கும். 100 கிலோ 160 பீஸ் வரும். 160 பீஸ் வரும். அப்போ வந்து ஒரு பீஸ் 100 ரூபா எவ்வளோ சேல் பண்ணலாம் மார்க்கெட்டில்? கண்டிப்பாக 1000 ரூபா. 1000 ரூபா சேல் பண்ணலாமா? கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் சேல் பண்ணலாமா? சரி ஓகே, சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சரி ஓகே ஜி. இப்போ இது கோட் சூட்டுக்கு பேண்ட், இந்த கோட்டுக்கு பேண்ட் இல்லை ஜி, பேண்ட் வராது. வெறும் கோட் மட்டும் தான் வரும். மட்டும் ஜி. இது என்ன மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கு? பாருங்க ஜி. பாருங்க எப்படி இருக்கா ஜி? அருமையா இருக்கு. இது மாதிரி பேக் பண்ணிட்டு இது போ. ஏதோ பேக் ஆயிடுச்சு. இது பேக் ஆயிடுச்சு. ஆ இது போகுது. இது போ மணிப்பூர். மணிப்பூர் போகுது. மணிப்பூர் அசாம். உங்களுக்கு அதாவது நம்ம வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா கம்மி ரேட் கம்மி தான் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே ஜி. ஓகேவா. இப்போ டிரான்ஸ்போர்ட் அனுப்புவீங்க எப்படி? என்ன டிரான்ஸ்போர்ட்ல போடுவீங்க? VRL இருக்கோ, VT இருக்கோ. ஓகேவா. ரெண்டு என்ன சூப்பரா இந்த டைம்ல உங்களுக்கு 6-7 நாள்ல உங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு, திருச்சி, எங்கேஸ் இருக்குங்க, தெலுங்கானா, ஹைதராபாத், ஆந்திரா, எல்லாம் அவைலபிள். ஆல் இந்தியா, ஆல் இந்தியா பின் கோட்ல அவைலபிள் இருக்கும். அவைலபிள். ஆ சரி ஓகே. ஓகேவா. சரி எப்படி கால் பண்ணலாம் ஆர்டர்? ஆ நேபாள்ல வேற कंट्री இருக்கா? நேபாள் से ஆர்டர் பண்றியால? ஆமா. அங்கே border-ல போயிட்டு உங்களுக்கு இது பண்ணு. நேபாள்ல ரேட் கொஞ்சம் கம்மியா. ஆ கம்மியா பண்ணு. சரி இப்போ வந்து உங்களுக்கு GST பண்ணி கொடுப்பீங்களா எப்படி? கண்டிப்பா ஜி. மெயின் என்ன GST? இல்ல fraud business இல்ல. GST போட்டு GST. ஆ GST உங்களுக்கு ஆதார் கார்டாவோ, ஆதார் கார்டுல பின் கோட் இருக்கா, அதில் ஒன்னா போட்டு உங்களுக்கு தரும். உங்களுக்கு GST வேணுமா? அவங்க GST எடுத்துருக்கானா? ரெண்டுமே GST. உங்களுக்கு GST இருக்கா கொடுங்க. எனக்கு GST இருக்கா? ரெண்டுமே GST. ஓகே. ஆ யாராலுக்கு GST இல்லைன்னா GST போடணுமா? போட்டு கொடுப்போம். ஆ கண்டிப்பா. சரி இப்போ நீங்க பண்ணல அனுப்புறீங்க, 80 கிலோ பண்ணல அனுப்புறீங்க, அதுல ஏதாவது டேமேஜ் நிறைய இருக்கு, ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களா? இல்ல ஜி, நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணிட்டு டேமேஜ் இருக்கானே ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ ஷூட் பண்ணணும். ஆ வீடியோ எடுத்துடணும். சரி ஓகே. ஒரு 2-3 நிமிஷம் ஓகே வீடியோ ஆகும். ஓபன் பண்ணிட்டு எனக்கு வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்ல கொஞ்சம். ஓகேவா. நான் பார்த்தேன்னா உங்களுக்கு என்ன மைனஸ் பண்ணலாம். சரி. ஆ கண்டிப்பா. அக்கௌண்ட் எப்படி பணம் எப்படி போடுறது? அக்கௌண்ட்னா எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ இல்லைனா நான் எனக்கு கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி இல்லை போடலாம். காஞ்சிபுரம், திருச்சி, அப்புறம் நிறைய திருவண்ணாமலை இது மாதிரி நிறைய கேரளா, பால்காட்டு, காலைக்காட்டு, ஏசா, தெலுங்கானா, திருப்பூர் இல்லதா? திருப்பூர் மெயின் என்ன? திருப்பூர்ல மெயின் பிசினஸ் இருக்கா துண்ணிக்கே? சரியா? இங்கேசேதா போறியா? ஆல் இந்தியா நீங்க பாருங்க கூகுள்ல
மெயின் துணி பிசினஸ் பானிபத் தான். ஓகே ஓகே. பானிபத் சே ஆல் இந்தியா தான் போகுது. அது துணி அப்படினாலே பானிபத் தான். ஆமா. நீங்க டைரக்டா வந்துட வேண்டியதான். ஆமா. ஓகே ஜி. ஓகே மக்களே, கண்டிப்பா வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வீடியோல நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது என்ன சந்தேகம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதாவது பார்ட் ஒன் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த துணியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி ஆர்டர் பண்ணி விற்க முடியுமா, நம்ம ஊரில் ஓடுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஓடுங்க, நிறைய பேர் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை டு பாண்டிச்சேரி போயிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது பாண்டிச்சேரி பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 555, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 655 அப்படின்னு கடை இருந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் கணக்கில் வந்து இந்த மாதிரி துணிகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆப் வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் போட்டு வித்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் நிறைய பேருக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கும் இந்த பானிபட்டில். ஸோ எல்லாருமே உங்க ஒப்பீனியன் மறக்க கமாண்ட் சொல்லுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஆர்டர் பண்ண போகிறவங்களும் ஐடியா கிடைக்கும். ஏன்னா அது கிளாத் எப்படினாலும் இருக்கலாம், நல்ல கிளாத்தாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மீடியமான கிளாத்தாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப மோசமான கிளாத்தாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க கண்டிப்பாக தெரியும். ஸோ 80 கிலோ 100 கிலோ ஆர்டர் பண்ணவங்க மறக்காம உங்களுடைய கருத்தை மறக்காம வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வரலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, இது வந்து யூஸ்டு கிளாத்தா இல்லை வந்து சர்க்குலர் ஐட்டம் புதுசாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய நாடுகள் இருக்குங்க, தைவான் இருக்கு, கொரியா இருக்கு, சைனா இருக்கு. இந்த மாதிரி நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு துணியை ஒரு முறை தான் போடுவாங்க. அதே மாதிரி கிளாத்தும் உங்களுக்கு இங்கே வரும், அதாவது ஒன் டைம் யூஸ் கிளாத் உங்களுக்கு வாஷ் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ப்ளஸ் ஐட்டம் சர்ப்ளஸ் கடையுமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில டேமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள சர்ப்ளஸ் ஐட்டமும் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடனே புது கிளாத்தும் வருங்க, டேமேஜ் பீஸும் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ 100 கிலோன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், 100க்கு 100 புதுசு மட்டும்லாம் இருக்காதுங்க. ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் உங்களுக்கு வந்து கேஜி 80 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், உங்களுக்கு செட் ஆகலாம் செட் ஆகணும்னு போகலாம். ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக போகிறது என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு இடம் அதாவது இங்கேருந்து ஒரு 2500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரி பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, இந்தியா போல சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஒரே ஒரு முறை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வரும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதை நம்மளோட லைஃப் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, அதை நீ தேடி போய் அது எப்படி இருக்குது, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ நமக்கு செட் ஆகாமல் செட் ஆகும் எந்த மாதிரி கிளாத் அப்படின்னு ஒட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடியா வரும். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ ஈஸியாக போகணும்னு சொல்கிறீங்க, ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, டெல்லி நான் போனதில்லை, டெல்லியிலேருந்து 80 கிலோமீட்டர்னு சொல்கிறீங்க, எப்படி நான் போகிறது ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து டெல்லியில் ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. டெல்லியில் அவர் தெரியாத ஊரே கிடையாது, ஏரியாவே கிடையாது. ஒவ்வொரு அதாவது டெல்லியில் ஒரு பொருள் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டி போய் அவங்களை விட்டுருவாரு. ஸோ அந்தளவுக்கு அனுபவம் உள்ளவருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்தில் ஒரு 2 ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு கூப்பிட்டு போயிட்டு வராரு, ஒரு 5 பேரை 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க பானிபட் போனாலும் சரி டெல்லி போனாலும் சரி அவரை கனெக்ட் பண்ணலாம். அவரோட நம்பர் இப்போ நான் வீடியோவில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் அவரை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் வாங்குறதா நினைக்கிறேன், ஸோ அது எவ்வளோன்னு தெரியல. ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அவருக்கு, அவர் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பொருளுக்கு கேரண்டிலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா புது துணி கிடையாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதாவது உங்கள் அதிர்ஷ்டம் தான், நல்ல துணி கிடைச்சாலும் நல்ல துணி தாங்க, இல்லை வந்து டேமேஜ் வந்தாலும் வந்தால் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது முடியை கட்டி மலை எழுக்கிற மாதிரி தான், வந்தால் மலை போனால் முடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் பண்ணாமலாம் கிடையாது. ஏன்னா 10 லட்சம் டன் கிலோ வச்சு அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு பிஸ்னஸ் நடக்க போதான் அவங்க இறக்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வாங்காமல் பண்ணாமல் கிடையாது. இந்த பிஸ்னஸில் ஒரு சின்ன ஒரு நெளிவு சுடிகள் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியுங்க இந்த பிஸ்னஸை. அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற கிளாத்து வேறீங்க, ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வருது, அதாவது சர்ப்ளஸ் ஐட்டமாகவே வருது உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க சர்ப்ளஸ் தான், இதில் வந்து புது பீஸுங்கிறது 1-2 இருக்கும், அதிகமாக இருக்கும் வாய்ப்பில். பட் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டு, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த நிக்கியாக இருக்கட்டும், போலோவாக இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நைக்கு இந்த மாதிரி பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குதாங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஒரு பீஸ் கிடைக்கும் போது இது நீங்கள் 5 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் ஆப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இது சர்ப்ளஸ் ஐட்டம் தான். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இந்த நிர்பந்தமும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பண்ணுங்கள், இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள்,
இப்போ ஒரு முயற்சி எடுத்து பண்ணுங்க. ஒரு எப்படி சொல்ற லைஃப்ல முன்னுக்கு வரணும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும், யாரும் பண்ணாதான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசினஸ் ட்ரை பண்ணுங்க. பட் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நடக்கலாம், அதாவது ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம் லாஸும் ஆகலாம். ஸோ அது நம்ம கையில் கிடையாது. உங்களுடைய முயற்சியிலையும் கடவுளுடைய உதவியில தான் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களை பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இன்னும் ஒரு ஊக்கமாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு பயனளிக்காட்டியும் வேற ஒருத்தருக்கு பயனளிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் சந்திக்கிறோம். நன்றி.